வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல், தமிழகம் முழுவதும் இன்று ரேஷன் கடைகளுக்கு முக்கியமான 8 புதிய அறிவிப்புகள் பத்தி தான் இப்ப நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கு பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ரேஷன் அட்டைக்கு ரேஷன் கடைகளுக்கு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இன்று இயங்காது, அரசு அதடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது தமிழகம் முழுவதும் இன்று ரேஷன் கடைகள் இயங்காது. அதே போன்று மீதம் உள்ள எத்தனை புதிய அறிவிப்புகள் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தலாம். தமிழகம் முழுவதும் கொரோனா பொருளை கட்டுப்படுத்த முழு ஒழுங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் தேவைக்கு செல்ல முடியாமல் தங்கள் அன்றாட வாழ்க்கையை இழந்து தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு அரசு கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000 வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2 தவணைகளாக வழங்கப்பட்ட ரேஷன் பொருட்கள் மட்டும் 2000 காசோலையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்பட்ட 2 தவணைகள் விடுமுறை நாட்களில் வேலை பார்த்த ரேஷன் கடைகளுக்கு ஈடு செய்ய விடுப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழகத்தில் இன்று ரேஷன் கடைகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நெருக்கடியா இருக்கும் போது மக்கள் எல்லாமே வாழ்வதை தவிர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் தமிழக அரசு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 4000 14 வகையான மளிகை பொருட்கள் கொடுத்து மக்களுக்கு வேண்டிய உதவிகள் செஞ்சாங்க. அதே போல ரேஷன் கடைகள் ஊழியர்கள் பாத்தீங்கன்னா வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அவங்க விடுமுறை நாட்கள் விடாம இருந்தாங்க. அதனால தமிழக அரசு இப்போ நம்மளுக்கு புதிய அறிவிப்பு என்னன்னா 14/8/2021 இன்றைய தேதியில் நம்மளுக்கு ரேஷன் கடைகள் இயங்காது. இன்னைக்கு அவங்களுக்கு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அதே போல ரேஷன் கடைகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, நீங்க ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்கும் போது உங்களுக்கு 18 வயதுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்க ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்க முடியும். அதே போல பயோமெட்ரிக் மூலயமா நம்மளுக்கு இப்போ பதிவு பண்றதுனால நீங்க 18 வயதுக்கு மேல இருந்தால்தான் உங்களோட பயோமெட்ரிக் முறையில உங்களோட கைரேகை பதிவாகும், இல்லைன்னா பதிவாகாது. இப்போ ரீசெண்டா உங்களோட பயோமெட்ரிக் முறையில நீங்க 18 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருந்தா கூட உங்களோட கைரேகை வந்து பதிவாகவில்லை என்றால் 10 நிமிடம் கழித்து தான் நீங்க வந்து திரும்ப ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்க முடியும். திரும்ப உங்களுக்கு கைரேகை பதிவாகவில்லை என்றால் இசேவை மையங்களுக்கு சென்று புதிதாக உங்களோட கைரேகை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்க முடியும். அதே போன்ற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ரேஷன் கடையில 100% பொருட்கள் நம்மளுக்கு அந்த மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும் அப்படின்னா தமிழக அரசு உத்தரவிடப்பட்டிருக்குங்க. நீங்க புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணினா உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து 5 நாட்களுக்குள்ள வரும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான தொகையை நீங்க எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை சொல்லிருக்காங்க. அதாவது ரேஷன் கடைக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது, நீங்க ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணும்போது கன்ஃபார்மாக அதுக்கான செலவுகள் நீங்க அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. நிறைய மோசடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.